ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் உள்ளது. ஓகே, இது என்ன இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மாவட்டம், அதுக்கப்புறம் அந்த பறவை சரணாலயத்தோட பேர், அதுக்கப்புறம் இயர்ஸ், ஓகே எந்த இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஸோ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம், அப்புறம் கஞ்சிரங்குளம் பறவை சரணாலயம், அதுக்கப்புறம் மேலே செவ்வனூர், கீழே செவ்வனூர் பறவை சரணாலயம், தீர்த்தங்கள் பறவை சரணாலயம், சக்கரக்கோட்டை ஏரி பறவை சரணாலயம். இந்த பறவை சரணாலயம் எல்லாத்துலேயும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சித்தி இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமர், அவர் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ராமர், அதாவது பெருமாள் கோவிலில் சக்கர தாழ்வார் சொல்லிட்டு ஒன்று எப்போ இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சக்கர தாழ்வார் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஸ்டார் மாதிரி இருந்துட்டு. ஸோ இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சக்கரக்கோட்டை ஏரி பறவை சரணாலயம், ஓகே. உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து காமனாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க, அவங்க சித்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு குரங்கு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரங்குடி அப்படி இருக்குங்க இல்லையா, ரங்கு, ஸோ குரங்கு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கஞ்சிரங்குளம்லேயும் வந்து ரங்குன்னு இருக்கா, ஸோ அதையும் குரங்குன்னு வச்சுக்கோங்க. இந்த குரங்கு கூட்டிகிட்டு காஞ்சிபுரத்துக்கு போகிறாங்க அவங்க. எதுக்காகனா, இப்போது வரதராஜ பெருமாள் அந்த அத்தி வரதர் சொன்னாங்க இல்லையா, அது வர்றதுக்காக. ஸோ அத்தி வரதர் வந்து ஒரு குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ காஞ்சிபுரம் போகிறாங்க, சித்தி வந்து ஒரு குரங்கு எடுத்துகிட்டு குளத்துக்கு போகிறாங்க, ஓகே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேல் தீர்த்தங்கள், அங்கே போனால் பெருமாள் கோயில் போனாவே தீர்த்தம் கொடுப்பாங்க. ஸோ அந்த தீர்த்தத்தை எப்படி குடிக்கணும்னா, நம்ம மேலே கீழெல்லாம் சிந்தாமல் குடிக்கணும், சிந்தாமல். ஸோ செவ்வனூர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே கீழே சிந்தாமல் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தது வந்து சித்திரங்குடியில் 1989 ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கஞ்சிரங்குளம், ரெண்டுக்கும் குரங்கு குரங்குன்னு சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஒரே இயர் 1989 ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே செவ்வனூர், கீழே செவ்வனூர் 1998 ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகே. அதுக்கப்புறம் தீர்த்தங்கள் வந்து 2010 அண்ட் சக்கரக்கோட்டை ஏரி வந்து 2012. இது ரெண்டும் 2K, மீதி எல்லாம் வந்து 90s ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் 80s, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வேடங்குடி, இது எங்கே இருக்குது? வேடங்குடி பறவை சரணாலயம் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்குது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, சிவன் வந்து ஒரு வேடன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிவன் வந்து ஒரு வேடன், சிவகங்கை, சிவன் தள்ள கங்கை இருக்கும் அந்த மாதிரி நம்ப வச்சுக்கோங்க. ஸோ 1977. அதுக்கப்புறம் பழவேற்காடு, திருவள்ளூர், இது வந்து சென்னை. உங்களுக்கு ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் பழவேற்காடு அப்படின்னா சென்னைன்னு. ஸோ இதுக்கு ஹிண்ட் வர்டு எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கறிக்கிளி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, 1989. ஸோ இந்த கிளி வந்து மீனாட்சி அம்மன் மதுரைன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ காஞ்சிபுரத்தில் என்ன காமாட்சி அம்மன் சொல்லிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. கிளின்னா மீனாட்சி அம்மன் போயிடும். ஸோ காஞ்சிபுரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளியை ரிலேட் பண்ணிக்கோங்க, அம்மன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ காலை தான் ஸ்டார்ட் ஆகுது, காமாட்சின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூத்தன்குளம், அதுக்கப்புறம் கூடன்குளம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்குது, 1994. ஸோ கூத்தன் அப்படின்னாவே வந்து ஒரு நான்பால் குறிக்குது. ஸோ திரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளோடு, வெள்ளோடு அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு, வெள்ளோடு, ஈரோடு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேல் எடுத்து ஒரு ஈயை கொண்டுடுறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈயை வந்து வேலெலாம் கொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் வேல் எடுத்து ஈயை கொண்டுடுறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயமார்த்தாண்டபுரம், ஓகே, உதயமார்த்தாண்டபுரம், ஓகே. இந்த திருவாரூரில் வந்து ரெண்டு இருக்குது. ஸோ வடுவூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வடுவூர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க, முன்னாடி வந்து உதயமார்த்தாண்டபுரம் அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ அந்த உதயா அப்படிங்கிற ஒரு பையன் வந்து தாண்டி குதிக்கிறான். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாவூரில்.
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குதிக்கும்போது தாண்டும்போது வந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழும்போது அவனுக்கு வந்து வடு ஆகிடுது, வடுனா காயமாகி அந்த இடத்துல வந்து வடு ஆகிடுச்சு. ஸோ திருவாரூரில் உதயான்ற பையன் வந்து கீழே விழுந்து அவனுக்கு வந்து வடு ஆகிடுச்சு, அதாவது காயப்பட்டு வடு ஆகிடுச்சு, மார்க் விழுந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் எல்லாருக்குமே தெரியும், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சொல்லிவிட்டு. ஸோ வேடன் இருந்ததுனால ஒரு பறவை இருக்கும், ஸோ பறவை இருக்க இடத்துல வேடன் இருப்பான், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வேடந்தாங்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா காரை வெட்டி, இது அரியலூர், இது எல்லாருக்கும் தெரியும். காரை நாரை அப்படின்னாவே கொக்கை குறிக்கிறது. ஸோ காரை வெட்டி அரியலூர் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபேமஸாக ஒரு பொலிட்டிஷியன் இப்போ தான் இறந்தாங்க, ஸோ அந்த ஊர் காடு வெட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அரியலூர் மாவட்டம். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் காரை வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. காரை வெட்டி பறவை சரணாலயம், வேடந்தாங்கல் பறவை சரணாலயம், வடுவூர் பறவை சரணாலயம். ஓகே, இயர்ஸ் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. 1999 1998 வந்து காஞ்சிபுரத்தில் அமைச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அரியலூரில் வந்து 2000 அமைச்சிருக்காங்க, அப்புறம் உசுடு விழுப்புரமில் வந்து 2015 வந்து பறவை சரணாலயம். ஸோ நம்மளுக்கு எப்போவுமே வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து ஆ ஊ சுடுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஊ சுடு அப்படின்றத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், வெயில் ஐயோ மயக்கம் வந்து கீழவே விழற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விழ மா சூடு வந்துச்சு, ஸோ விழற மாதிரி இருக்குது மயக்கம் வந்து அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.